ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏசியில் வேக்கம் அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோ போடுறோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது எப்படி ப்ராசஸ் ஆகும், அது லைவாக எங்களுக்கு காமிக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக ஒரு வாட்டர் கேனை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த வீடியோ லைவாக பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாம், ஒரு வால்வ் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு டஃப்லான் டேப் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து ஒரு ஃபெஃபிக்யூக் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு மீட்டர் எடுத்துக்கலாம், ஓஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் வேக்கம் மோட்டர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு டபுள் ஸ்டேஜ் வேக்கம் மோட்டர் எடுக்கலாம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம இப்போ வேக்கம் பண்ணும்போது எப்படி அது காற்று வெளியே வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டஃப்லான் டேப் எடுத்து ஏர் டைட் பண்ணுறதுக்காக வைக்கிறேன். எதுக்காகனா அப்போ தான் வந்து ப்ராப்பரான இது இருக்கும், ஏர் லீக் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து இந்த வால்வுனா இதில் போட போகிறேன். வால்வு போடுறதுக்கு முன்னாடி இது வந்து வால்வு அப்படின்னா இது வெளியே இப்படி ஏர் வந்து வெளியே போக அவ்வளோதான், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, நான் ஃபெஃபி கேக் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ வந்து வால்வு இது பண்ணியாச்சு, ஒரு 5 நிமிஷம் காயிட்டோம். 5 minutes later இது ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஓஸை கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இதனுடைய கேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறக்காக போடுறதுனால இந்த சைடு இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு இதில் மீட்டரில் காமிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மீட்டரினுடைய ஒரு எண்டை சிங்கிள் ஸ்டேஜ் வேக்கம் மோட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் ஸ்டேஜ் வேக்கம் மோட்டரில் கனெக்ட் பண்ணுறேன். வேக்கம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற காற்றை வெளியெடுக்கிறது, அதுதான். ஓகேங்களா? இப்போ நான் மீட்டர் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட். 1, 2, 3 உள்ளே இருக்கிற காற்று ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு, பெரிய தகர ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து வேக்கம் ப்ராசஸ் அப்படிங்கிறது, உள்ளே இருக்கிற காற்றை வெளியே எடுக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டேஜில் பார்த்தோம், லூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வெளியே இருக்கிற காற்று அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இதை வந்து மறுபடியும் அதே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அதே மீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த மோட்டரினுடைய இது எப்படி இதாகுதுன்னு பாருங்கள், ஆன் பண்ண போகிறேன். 1, 2, 3 நார்மலாக இருந்தது அப்படின்னா இப்போ நாங்கள் அந்த வேக்கம் ரிலீஸ் பண்ணி விட்றோம் பாருங்கள், இந்த மீட்டரில் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். ஜீரோக்கு போயிடுச்சுன்னா நார்மல் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் போயிடுச்சு, வேக்கம் அப்படின்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியெடுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இப்போ அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மறுபடியும் உள்ளே போயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏசிக்குள்ளே இருக்கிற காற்றை வெளியெடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுறதா இந்த வேக்கம். இப்போ இந்த காற்று வெளியெடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சுத்தமான கேஸ் அது உள்ளே போயிடும். அப்போ வந்து ப்ராப்பரான ஏசி கூலிங் கிடைக்கும், ஏசி பிளாஸ்ட் ஆகாது, ஏசியினுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும், ஏசியினுடைய லைஃப் அதிகமாக இருக்கும். இந்த வெளிக்காற்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெசருக்குள்ளே போய் இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு இரும்பு துண்டு எடுத்து வெளியே மொட்டை மாடிகளை போட்டு ஒரு 1 மாதம் கழித்து பாருங்கள், அது துருப்பிடிச்சி போயிருக்கும்.
அந்த மாதிரி வந்து இந்த வெளிக்காற்று உள்ள கம்ப்ரஸருக்குள்ளே போடும்போது அதுவும் துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மாதிரி வேக்கம் போட்டிங் அப்படின்னா துருப்பிடிக்காது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஒரு ஏசி வந்து கம்பெனியிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க, இறக்கியிருப்பாங்க, ஒரு 2 வருஷம் கழித்து விற்றாங்க கூட அந்த ஏசி மாட்டினதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சோம், நல்லா ஓடும். ஓகேங்களா? அதே நேரத்தில் ஏசி மாட்டிட்டு ஒரு 6 மாதம் நம்ம பயன்படுத்தாமல் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆன் பண்ணால் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனை தாங்க, இந்த ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி அந்த மாய்ச்சர் ஆகி அப்படி ஜாம் ஆயிரும். ஓகேங்களா? அதே வேக்கம் போட்டிருந்தீங்கன்னா 6 மாதம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா கூட மாய்ச்சர் ஆகாது, கம்ப்ளைண்ட் வராது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ஒரு ஏசி மாட்டணும்னு சொன்னாங்களா, வேக்கம் மோட்ரு நல்லா பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும் வேக்கம் மோட்ரு. ஓகேங்களா? இது மாதிரி சிங்கிள் ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மாதிரி டபுள் ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வேக்கம் மோட்ரு போட்டு ப்ராப்பரான வேக்கம் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஏசியை இங்கிருந்து அங்கே கழட்டி மாட்டினாலும் அல்லது ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் அதாவது பைப் ஜாயிண்ட்டை பிரித்தாவே கண்டிப்பாக வந்து வேக்கம் போடணும். ஓகேங்களா? இப்போ வருங்க, நான் பைப்பை ஒருக்கா கழட்டி 1 செகண்டு தான் கழட்டிட்டு மாட்டேன், இதில் இருக்கிறது வந்து வேக்கம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஜீரோ போயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஓஸை வந்து ஒரே ஒரு தாட்டி தான் லைட்டாக இது பண்ணுறேன், தொட்ட கழட்டுற அந்த செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேக்கம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் இது பண்ணுன்னா மறுபடியும் ஒன்ஸ் அந்த பைப்பை 1 செகண்டு கழட்டிட்டு நீங்கள் மாட்டினீங்கன்னா கூட கண்டிப்பாக மறுபடியும் வேக்கம் போடணும். இருங்க 1 செகண்ட், வெளிக்காற்று உள்ளே போயிடுச்சு, ஜீரோக்கு ப்ரெஷர் போயிடுச்சு. ஓகேங்களா? மறுபடியும் லாக் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் உள்ளே இழுக்க ஆரம்பிச்சோம், வேக்கம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்லாம் வேக்கம் ஆகாதுங்க, ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் மினிமம், கொஞ்சம் பக்காவாக வேக்கம் போடணும்னா ஒரு 1/2 மணி நேரம் காமன் நேரத்துக்கு வேக்கம் போட்டால் தான் ப்ராப்பரான வேக்கம் ஆகும். அதனால் இதை நீங்கள் கம்பல்சரியாக கேட்டு வாங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே மாதிரி வேக்கம் போடலை, போட மாட்டோம், கம்பெனிலே போட்டிருக்கு, நாங்கள் 100 ஏசி இல்லை 1000 ஏசி மாட்டிகிட்ருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க சார் எனக்கு கம்பல்சரியாக வேக்கம் வேணும், இல்லாட்டி ஏசியே எடுத்துகிட்டு போயிருங்க, புது ஏசியாக இருந்தாலும் வேண்டாம் எனக்கு எடுத்துகிட்டு போயிருங்க, ரிட்டன் எனக்கு அமௌண்ட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏசி இன்ஸ்டால் பண்ணும்போது மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள், இது உங்களுக்கும் சேஃப்டி. ஏன்னா பொதுவாக வந்து ஏசி பிளாஸ்ட் ஆகுதுன்னா கம்ப்ளைண்ட் ஆகும்போது இதாகும், கம்ப்ளைண்ட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும்போது கேஸ் லோட் பண்ணும்போது பிளாஸ்ட் ஆகுது, நிறையா மெக்கானிக் உயிரிழப்பு ஏற்படுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கும் நீங்களும் கொஞ்சம் உஷாராயிருக்கீங்க, ஏன்னா அதனால் பாதிப்படுறது நீங்களும் தான் கஸ்டமர் தான். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கம்பல்சரியாக வேக்கம் போடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசி வச்சுருக்கிறவங்களுக்கும் அதாவது ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து யாரோ ஒருத்தருனுடைய உயிரை கண்டிப்பாக காப்பாற்றும். அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், ஏதோ அவங்க வீடியோ ஷேர் பண்ணுறக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுவோம், எல்லோரும் அவேர்னஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து இந்த வேக்கம் அப்படிங்கிறத கம்பல்சரி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தோண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.